குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை முடிஞ்சிடாதுங்க அப்படின்னு தெம்போட்டும் விதமா பேசியிருக்கிறாங்க விளையாட்டு வீராங்கனை சானியா மிர்சா. இந்திய டென்னிஸ் உலகத்துல நம்பிக்கை நட்சத்திரமா கருதப்படுபவங்க தான் சானியா மிர்சா. இவங்க டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு அப்புறமா மீண்டும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் தொடர்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில தற்போது கிளேவிலேண்ட் ஓபன் டென்னிஸ் தொடர்ல மகளிர் இரட்டையர் பிரிவுல பங்கெடுத்திருக்காங்க. இந்த தொடர்ல அமெரிக்காவின் கிறிஸ்டின் மெக்கலோட ஜோடி சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த இணை இந்த தொடர்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அரையிறுதிக்கு முன்னேறிச்சு. இந்த நிலைமையில இன்னைக்கு அரையிறுதி போட்டி நடைபெற்றது. இதுல சானியா மெக்கல் ஜோடி வந்து எக்ரி ஹாரிசன் ஜோடியை எதிர்த்து விளையாடிச்சு. இந்த போட்டியின் தொடக்கத்துல சானியா ஜோடி கொஞ்சம் பின்தங்கி இருந்தாங்க, அதுக்கப்புறமா சுதாரிச்சுக்கிட்டு விளையாடினாங்க. முதல் செட்ட டை பிரேக்கர் முறையில 7-6 அப்படின்ற கணக்குல சானியா ஜோடி ஜெயிச்சாங்க. இரண்டாவது செட்ல ஆரம்பத்திலிருந்தே ஆதிக்கம் செலுத்தி வந்த சானியா மெக்கல் ஜோடி 6-2 அப்படின்ற கணக்குல ஈஸியா ஜெயிச்சாங்க. அதோட 7-6, 6-2 கணக்குல அரையிறுதி போட்டியை ஜெயிச்சு சானியா மெக்கல் ஜோடி இறுதி போட்டிக்கு தகுதியாயிருக்காங்க. இந்த போட்டிக்கு அப்புறமா சானியா மிர்சா மைதானத்துல தன்னுடைய மகனோட ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்திருக்கிறாங்க. அதுல நான் வர்ற பகுதியில பொதுவா ஒரு குழந்தை பிறந்துட்டா அத்துடன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி இல்ல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு புதிய வாழ்க்கையே தொடங்கும் அப்படின்னு நம்பிக்கையா பேசியிருக்கிறாங்க. சானியா மிர்சாவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சோயிஃப் மாலிக்கும் 2010 வருஷம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2018 வருஷம் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. இதனால 2 டென்னிஸ் போட்டிகள்ல பங்கேற்காம சானியா மிர்சா ஓய்வெடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2020 வருஷம் மீண்டும் டென்னிஸ் போட்டிகள்ல களமிறங்கினாங்க. அவங்க விளையாட போகும் பெரும்பாலான தொடருக்கு தன்னுடைய மகனையும் கூடவே அழைச்சிட்டு வருவாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய கனவை ஒரு பெண் எட்ட முடியும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல சான்றா சானியா மிர்சா விளங்குறாங்க. சமீபத்துல நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில இரட்டையர் பிரிவுல இவங்க அங்கிதா ரெய்னாவோட பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதுல முதல் சுற்றுல தோல்வி அடைந்து வெளியேறினாங்க. இது சானியா மிர்சாவுக்கு 4வது ஒலிம்பிக் தொடர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இத போல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ராஜ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்டையும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.